வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஸ்வீட்டு. இது வந்துட்டு ஒரு பெங்காலி ஸ்வீட். பெங்காலி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், மில்க் ஸ்வீட்லாம் அங்கே தான் ரொம்பவே ஃபேமஸ். ரசகுல்லா அப்புறம் கலாக்கந்த் அதெல்லாம் அங்கே ரொம்பவே ஃபேமஸ். இதுவும் அங்கே ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி தான். இதோட பேர் வந்துட்டு பப்பா தோய். பப்பா தோய் அப்படின்னா என்ன அப்படின்னா, பப் அப்படின்னா ஆவி, ஸ்டீம், ஸ்டீமில் வேக வைக்கிறது. தோய் அப்படின்னா தயிர் அப்படின்னு அர்த்தம். ஸ்டீமில் வேக வச்ச தயிர், அதுதான் இந்த ஐட்டத்தோட பேர். இது ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. மூணே இன்க்ரீடியன்ஸில் நாம் இந்த ஸ்வீட்டை வந்துட்டு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சூப்பரான பப்பா தோய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் தயிர். ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற தயிர் திக்காக இல்லை அப்படின்னா, ஒரு மஸ்லின் கிளாத்லேயோ இல்லை ஏதாவது ஒரு வடிக்கட்டிலையோ கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் கீழே வடிஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல திக்கான கேடு வந்து கிடைக்கும் தயிர். இப்போ இந்த தயிர் நல்லா திக்காக தான் இருக்குது, அதனால் நான் அந்த வேலை செய்யலை. இப்போ இப்படி ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாமல் இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தயிர். அதே அளவுக்கு பால், அரை கப் அளவுக்கு பால். சர்க்கரை வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நான் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சர்க்கரை, இதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரையை இதில் போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வந்துட்டு நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் சுகர் வந்துட்டு மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இது நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌன் கலரில் கேரமல் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பக்கத்தில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் இருக்குல்ல, அந்த பாலில் ஒரு 2 கரண்டி பாலை பக்கத்தில் வச்சுக்கோங்க. பாருங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த அரை கப் பால், அந்த பால்லேருந்து ஒரு கரண்டி பால் இது விடலாம். இன்னொரு கரண்டி பால் விடுங்க. இப்போ இந்த சுகரை வந்துட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு கெட்டி கெட்டியாக ஆற மாதிரி இருக்கும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் ஆகிடும். கொதிக்கும் போது மெல்ட் ஆகி இதோட மிக்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் இதை வந்துட்டு சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கட்டி அந்த கேரமல் எல்லாமே அந்த ஊற்றுன பாலில் வந்துட்டு மெல்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறினீங்கனாலே எல்லாமே மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, மீதி இருக்கிற பால் இருக்குல்ல அந்த அரைக்கப் பாலில் அந்த பாலை இதில் விட்டுடலாம். பாருங்கள் நம்மளோட பால் வந்துட்டு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்திக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க, இனிப்பு உங்களுக்கு போதுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ இது இப்படியே சிம்மில் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும், கொஞ்சமாக சுண்டட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த திக்கான தயிரை வந்துட்டு இதில் போட்டுடலாம். அந்த அரை கப் தயிரை ஒரு பவுலில் போட்டுடலாம். இப்போ இந்த தயிர் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சோள மாவு இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வரணும். இந்த தயிரோட அந்த திரு திருன்னு தெரியுதுல, அந்த திரு திரு இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் இதை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியே நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி க்ரீமியாக பீட் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். இந்த ஏலக்காய் பொடியும் ஆப்ஷனல் தான், இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டே அந்த கேரமல் ஃப்ளேவரோட நல்லா தான் இருக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த கேரமல் பண்ணி பால் விட்டு சர்க்கரைலாம் சேர்த்தோம்ல, இங்கே பாருங்கள் பால் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிருக்கப்போனா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது இப்படியே ஆறட்டும். இது வந்து சுட சுட நம்ம வந்துட்டு தயிரோடு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்துட்டு ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அதில் வந்துட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு இந்த பாத்திரத்தை க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த தயிர் கலவையோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பால், இந்த பாலை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். பால் வந்துட்டு இப்போ ஆறிச்சு, கிட்டத்தட்ட ஆறிச்சு, லைட்டாக வெது வெதுன்னு இருக்குது. சூடாக மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க, இதில் பிரித்து போயிடும் தயிர். அப்புறம் இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா திரித்திரியாக ஆகிடும் நம்மளோட தயிர். இதுக்கிடையில் நான் வந்துட்டு ஸ்டீம் பண்ணுறக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், அதை ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம ஸ்டீம் பண்ணுறக்கு. இது வந்து எதுக்காக இப்படி கையில் பீட் பண்ணோம், மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம் எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மிக்சியில் அடித்தோம்னா என்ன ஆகுனா ரொம்ப தண்ணி ஆகிடும் பீட் பண்ணுறதுனால. அதனால் இந்த மாதிரி கையில் தான் நீங்கள் பீட் பண்ணோம், அப்போ தான் இந்த மாதிரி ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இதில் பாருங்கள் சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு வேணும்.
இப்போ இதை வந்துட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை இந்த மாதிரி ஊற்றியாச்சு. இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த தயிர் கலவையை வச்சிடலாம். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன், ஏன்னா மேலே வந்துட்டு உள்ளே வந்து ஸ்டீம் இறங்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வெந்துருச்சானே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ஒரு 4 கோ இல்லைனா கத்தியோ வச்சு குத்தி பாருங்கள். பாருங்கள் வெந்துருச்சு. இது கொஞ்சம் புடிங் மாதிரி தான் இருக்கும், ஜெல்லி மாதிரி அது மாதிரி இருக்கும். வெந்துருச்சானா நல்லா. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, தெரியுதா உங்களுக்கு? நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் செட் பண்ண போகிறோம். 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்துட்டு டர்ன் பண்ணி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துச்சு நம்மளோட பப்பா தோய். இதை வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு வெட்டிக்கலாம். ஸ்கொயராக வேணா ஸ்கொயராக, இல்லை ட்ரையாங்கிளா, எப்படி வேணால் நீங்கள் வெட்டிக்கோங்க. இப்போ நாம் இதை வந்துட்டு ட்ரையாங்கிளாக வெட்டிக்கலாம். இன்னும் நல்லா ஃபுல்லாக சில்லுன் ஆகல, நல்லா சில்லுன்னு பண்ணி சாப்பிடுங்க. அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, புடிங் சாப்பிட்ற மாதிரி. இதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் பிஸ்தாவோ இல்லை உங்கள்கிட்ட என்ன நடிச்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு அப்படியே மெல்டின் மவுத்து மாதிரி வாயில் வச்சிங்கன்னா கரைஞ்சி போய்டும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாமல் அப்படியே ஸ்கூப் பண்ணி சாப்பிட்லாம். சின்ன சின்ன கப்பில் வேக வச்சு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்மளோட சூப்பரான பப்பா தோய் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.